அலெக்ஸ் ஸ்போக்கனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹிந்தி எப்படி எழுதுவது, எப்படி உச்சரிப்பது, எப்படி வாசிப்பது, எப்படி உரையாடுவது என்பதை படிப்படியாக நாம் காணலாம். இன்று முதல் கிளாஸ் இதில் நாம் ஹிந்தியில் உள்ள உயிரெழுத்துக்களை எப்படி எழுதுவது, எப்படி உச்சரிப்பது என்பதை காணலாம். வாருங்கள் வகுப்பிற்கு. தமிழில் உள்ளது போல் ஹிந்தியில் உண்டு. எப்படி எழுதுவது? ஒரு மூணு போட்டுக்கோங்க, கோடு போட்டுக்கோங்க. இது ஆ எனப்படும். இப்பொழுது ஆ எப்படி எழுதலாம் என்பதை காணலாம். இந்த ஆவில் மேலும் ஒரு கோடு போட்டால் அது ஆ எனப்படும். இ எப்படி எழுதலாம் என்பதை காணலாம். ஒரு கோடு போட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு எஸ், அந்த எஸ்ஸை ஒரு சொல்லி சொல்லிச்சு விட்டுக்கோங்க. இது இ எனப்படும். இ எப்படி எழுதலாம் என்பதை காணலாம். அதே இ எழுதி கொள்ளுங்கள், மேலே ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்கள். இது இ எனப்படும். தமிழில் இல்லாத ஒரு எழுத்து இங்கு உண்டு. அது கிரு எனப்படும். கிரு அதை விதம் எதெல்லாம் என்பதை காணலாம். இது கிரு எனப்படும். இது தமிழில் கிடையாது, ஹிந்தியில் மட்டும்தான் உண்டு. தமிழில் ஏ ஏ என்ற இரண்டு எழுத்துக்கள் உண்டு. இந்த இரண்டு எழுத்துக்களும் ஹிந்தியில் ஒரு எழுத்து தான் உண்டு. ஒரு எல் எழுதிக்கோங்க, இது ஏ ஏ. இப்பொழுது ஐ எவ்வாறு எழுதலாம் என்பது காணலாம். இதில் ஒரு கொம்பு போட்டால் இது ஐ எனப்படும். ஓ ஓ இரண்டு தமிழ் எழுத்துக்களுக்கும் ஹிந்தியில் ஒரு எழுத்து தான் உண்டு. அதை எவ்விதம் எழுதலாம் என்பதை காணலாம். ஆ போட்டுக்கொள்ளுங்கள், ஒரு கொம்பு போடுங்கள். இது ஓ எனப்படும். இதிலிருந்து அவ் எவ்விதம் எழுதலாம் என்பதை காணலாம். இதில் இரட்டை கொம்பு போட்டால் இது அவ் எனப்படும். இங்கு ஹிந்தியில் ஆயுத எழுத்து கிடையாது. ஹிந்தியில் ஆயுத எழுத்து கிடையாது. அதற்கு பதிலாக அம் அக என்ற இரண்டு எழுத்துக்கள் உண்டு. அதை எவ்விதம் எழுதலாம் என்பதை காணலாம். அம் அக இந்த எழுத்துக்கள் எவ்விதம் எழுதலாம் என்பதை பார்ப்போம். முதலில் அம் ஆ போட்டுக்கொள்ளுங்கள், மேலே ஒரு புள்ளி வைத்துக்கொள்ளுங்கள். இது அம் எனப்படும். அக இதை எவ்விதம் எழுதலாம் என்பதை காணலாம். இந்த புள்ளியை எடுத்து விடுங்க, இங்கு இரண்டு புள்ளிகளை வைங்க. இது அக எனப்படும். இவை தான் ஹிந்தியில் உள்ள உயிரெழுத்துக்கள். நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறேன். உயிரெழுத்துக்களை எப்படி எழுதி ப்ராக்டிஸ் செய்வது, எப்படி உச்சரித்து ப்ராக்டிஸ் செய்வது என்பதை சொல்கிறேன். நோட்டில் இவ்விதம் எழுதி கோடு போட்டுக்கொள்ளுங்கள். அ அ அ அ இவ்விதம் ஒரு பக்கம் முழுதும் எழுதுங்கள். ஒரு நோட்டின் ஒரு பக்கத்தின் முழுக்க எழுதுங்கள். இவையும் ஒரு பக்கத்தின் முழுக்க எழுதுங்கள். இவையும் ஒரு பக்கத்தின் முழுக்க எழுதுங்கள். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பக்கத்தில் எழுதுங்கள். எழுதும்போது உச்சரித்து எழுதுங்கள். மற்ற எழுத்துக்கள் எல்லாம் ஒன்று தான். குறிப்பாக ஏ ஏக்கு ஒரு எழுத்து தான் உண்டு, ஓ ஓக்கு ஒரு எழுத்து தான் உண்டு. அது மட்டும் கிடையாது, கிரி என்ற புதிய எழுத்து உண்டு, அம் அகன்ற புதிய எழுத்துக்கள் உண்டு. இந்த எழுத்துக்கள் எழுதும்போது கவனமாக உச்சரித்து பழகும். இவை ஹிந்தியில் மிக குறைவாகவே உபயோகப்படுத்தப்படும். ஆனால் நாம் எழுதி பழகிக்கொள்ள வேண்டும். இவ்விதம் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு எழுதும் பயிற்சியும் கிடைக்கும், உச்சரிக்கும் பயிற்சியும் கிடைக்கும். இது தொடர்ந்து செய்வதால் மற்ற நம்ம வாசிக்க போகும்போது நமக்கு வந்து எந்தவித தடங்களும் இருக்காது. அதனால தான் இந்த கடினமான பயிற்சியை கொடுக்குறேன். ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும், போக போக எளிதாக இருக்கும். முதல் வகுப்பு இனிதே முடிந்தது. வணக்கம்.